மாயையான இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க இயேசு வந்தா என்று சொல்வதற்கு தான் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது மாயை போல உங்கள் அனுபவத்தில் இருக்கலாம், ஆனால் இயேசு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார் என்றால் அந்த மாயையான வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். த ஹீப்ரூ வேர்ட்ல எப்படி இருக்குதுன்னா, மனிதன் வந்து ஒரு பேசுகிற ஆவியானான் அப்படின்னு போட்டிருக்குது. பேசுகிற ஆவி, த ஸ்பீக்கிங் ஸ்பிரிட். மனிதன் வந்து எப்படி ஆயிட்டான், பேசக்கூடிய ஒரு ஆவியாக அவனை தேவன் என்ன பண்ணாராம், உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சொல்றாங்க. 8வது வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். எல்லாம் சொல்லுங்க, மனிதன் தேவனால் உருவாக்கப்பட்டவன். ஆமென். நாம சும்மா ஏதோ பொத்திடீர் நம்மளாம் வந்துடலங்க, நம்மளை ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறார். நம்ம இந்த கனெக்டிவிட்டியில் நம்ம திங்க் பண்றதே கிடையாது. அதனாலதான் வாலிபனே உன் வாலிப வயதில் உன்னை சிருஷ்டித்தவரை நினை. நீனே வரலப்பா அந்த வாழ்க்கைக்குள்ள, ஒருத்தர் கொண்டு வந்திருக்கிறார், அவரை பாரு, ஏன் கொண்டு வந்திருக்கிறாருன்னு உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவருக்குள்ள இருந்து வாழ்க்கைக்கான காரியத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஆமென். ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தர முடியாது, ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையை அர்த்தம் இல்லாததாகவும் பண்ண முடியாது. தேவன் உங்க வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அவர்கள் வழியாக தேவன் உங்களை அனுப்பி இருக்கிறார் இந்த பூமிக்கு. ஆமென். அதான் அந்த இந்த சீரிஸ் பேசும்போது சொன்னேன், தாயின் கருவில் உருவாக முன்பாகவே நான் உன்னை அறிந்தேன். இதெல்லாம் பற்றி நம்ம படித்தோம். கடவுள் கற்பத்தில் இருக்கும்போது என் கருவை உடைய கண்கள் கண்டதே அப்படின்லாம் போட்டுருக்கு பாருங்க. அதனால நீங்க ஏதோ அந்த பிறப்பு ஏதோ ஏதோ என்ன பிறப்புங்க, மனுஷ பிறப்பு செலவுங்க பாருங்களா, எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க. இது இது இருக்க பிறப்புலேயே ரொம்ப மோசமான பிறப்பு போல, மனுஷ ஜென்மம் என்ன ஜென்மமோ இப்படியே திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி திட்டுறதுக்கு அவங்க அப்படி யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கடவுளுடைய நோக்கம் தெரியல பாருங்க. தேவனுடைய காரியங்களும் வழிகளும் அவங்களுக்கு புரியல. இல்ல இல்ல, இந்த பிறப்பையும் இந்த மனித வாழ்வையும் தேவன் ரொம்ப அர்த்தமுள்ளதாக பார்க்கிறார். அவர் தெரியலன்னா எல்லாமே பிரசங்கி மாதிரி சொல்ல வேண்டியதான், மாயை மாயை எல்லாம் மாயை. பைபிள் இருக்குதுயா எல்லாமே மாயை அப்படிங்க. ஆமா, கமலஹாசன் கூட தான் வாழ்வே மாயங்கிறாரு. அப்ப பைபிளும் கமலும் ஒண்ணா என்னங்க? மாயை என்று சொல்வதற்கு பைபிள் தரப்படவில்லை. மாயையான இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க இயேசு வந்தா என்று சொல்வதற்கு தான் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது மாயை போல உங்கள் அனுபவத்தில் இருக்கலாம், ஆனால் இயேசு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார் என்றால் அந்த மாயையான வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. ஆமென். சூரியனுக்கு கீழே SUN, இதுக்கு கீழே எல்லாம் மாயை. SON, அந்த சன்னுக்கு கீழே எல்லாமே அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். நீங்க இதுக்கு கீழே பாக்குறீங்களா அவருக்கு கீழே பாக்குறீங்களாங்கிறது மேட்ரு. சூரியனுக்கு கீழே தான் மாயை, உங்களை தான் அதுக்கு மேல தூக்கி வச்சு இப்ப பாரு அப்படிங்காரு. இப்ப ரொம்ப அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது, இப்ப ரொம்ப மேன்மை உள்ளதாக இருக்கிறது, இப்ப ரொம்ப முக்கியமானதாக அது இருக்கிறது. ஆமென். சூரியனுக்கு கீழே மாயை. ஐயா, நீங்க உன்னதத்தில் அவரோடு உட்கார்ந்துருக்கீங்க, சூரியனுக்கு கீழே இல்லை. இப்ப பாருங்க வாழ்க்கைய, இப்ப ரொம்ப அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் வாழ்வில் வரும் பொழுது என் வாழ்வு அர்த்தம் பெறுகிறது. உங்கள் திருமணம் நன்றா இருக்கும், உங்கள் தொழில் அர்த்தம் உள்ளதா இருக்கும், உங்கள் அன்றாட வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்குங்க. கத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாழ்க்கையில என்னத்தை தின்னுட்டு தின்னுட்டு உட்கார்ந்தாலும் அது அர்த்தம் அங்க வரவே வராது. அதிகாலையிலிருந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பது விருதா என்று வேதம் சொல்கிறது. வெறும் ஒரு ஒரு என்ன சொல்றது, காலையில் திங்குது, மத்தியானம் திங்குது, ராத்திரி திங்குறது, என்னத்தை தான் தின்னாலும் மனசு வெறுமையாகவே இருக்கிறது. ஏனென்றால் உங்க வாழ்வை அர்த்தப்படுத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர். ஆமென்.
அவரிடத்துல நீங்கள் வந்து அவரை சிந்தித்து அவருடைய வழியில நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென்.